அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கன்னி ராசி என்பவர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 12 இடத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான். 8 அதிபதி 12 வரும்பொழுது எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கலாம். திடீர் முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு இடம் வாங்கும் அமைப்பு ஏற்படும். சிம்மத்தில் இருக்கும் செவ்வாயை குரு பார்ப்பதால் கெடு பலன்கள் குறையும். ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகின்றது. எனவே தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். நிர்வாக திறமைக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். வியாபார விருத்திக்கு முதலீடுகள் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து மன நிம்மதி அடைவீர்கள். ஜூலை 4 கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடல் வணிகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். ஆதாயம் தரும் தகவல்களை அதிகமாக நண்பர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதிய வாகனங்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் அறிவு திறமையை கண்டு அதிகாரிகள் வியப்பார்கள். தொழில் வெற்றி நடை போடும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை அபிவிருத்தி செய்ய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். கலைஞர்களுக்கும் சக கலைஞர்களின் அறிமுகத்தால் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி தரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்ல வரன்கள் கைகூடும். கன்னி ராசி பெண்கள், நன்றாக செலவுகள் செய்வீர்கள். ஆசைப்பட்டது எல்லாம் வாங்குவீர்கள். எனினும் குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டால் நல்லது. திருமண யோகம் கூடி வரும். வேலை தேடுவீர்கள். கிடைத்த வேலைக்கு செல்லுங்கள். சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் திறமையை காட்டுங்கள். எதிர்காலத்தில் சம்பளம் கூடும். சிறிய தடைகளை கவலைப்படாமல் கடந்து செல்லுங்கள். நாளைய உலகம் உங்கள் கையில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். கவலை உங்களுக்கில்லை. விரைவில் முன்னேற வேண்டும் என மீடியா வாய்ப்புகள் தேட வேண்டாம். சில அவமானங்கள் நேரலாம். எனினும் கணவர் பெற்றோர்களின் பரிபூர்ண அன்பு கிடைக்கும். காதல் கசக்கும். பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை மனம் முடியுங்கள். வாழ்க்கை சிறப்பாக அமையும். உடல்நிலையில் அதிக அக்கறை தேவை. கன்னிராசி தொழிலாளர்கள், எப்படி வருமானம் ஈட்டலாம் என்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். பல வாய்ப்புகள் தேடுவீர்கள். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்துவீர்கள். நன்றாக உழைப்பீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். வேலையில் மேலதிகாரிகள் சக பணியாளரிடம் விட்டு கொடுத்து செயல்படுங்கள். எதிர்பாராமல் மேல் நாட்டு வேலை அமையும். அந்த நாட்டில் குடியுரிமையும் கிடைக்கும். விவசாயம் சரியான நேரத்தில் கை கொடுக்கும். வேலை மாற்றங்கள்
முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்துடன் இணைந்து நீங்களே உழைத்து சுயமான தொழில் முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்தின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் ஆக்கம் தரும். வேன் பஸ் டிரைவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அன்னிராசி கலைஞர்களுக்கு கலை நயம் மிக்கவர்கள். கலையில் மூலம் வரை சென்று கற்க வேண்டும் என பல குருக்களை தேடுவீர்கள். நீங்கள் பலருக்கு கற்றுக் கொடுத்த கலை அரங்கேற்றம் செய்வீர்கள். சாதிக்க துடிப்பீர்கள். எதிர்பாராமல் மீடியா வாய்ப்புகளும் மீடியாவால் சிறப்பு பொறுப்புகளும் கிடைக்கும். பலருக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பல திறமைசாலிகளை தேடி கண்டுபிடிப்பீர்கள். திரைப்பட துறையினர் சொந்த படம் எடுக்க வேண்டாம். கன்னிராசி அரசியல்வாதிகள். நன்மைகள் செய்ய வேண்டும் என சமுதாய சேவைகளில் ஈடுபட்டவர்களுக்கு அரசியல் வாய்ப்புகள் கதவை தட்டும். புதிதாக நுழைந்த உடனே புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொண்டர்கள் பலத்தை அதிகரிப்பீர்கள். எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். உங்கள் இல்லத்து அரசியை அரசியலில் அறிமுகப்படுத்தி தேர்தலில் போட்டியிட செய்வீர்கள். பல இடங்களிலிருந்து தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கன்னிராசி மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். நன்றாக படித்து வந்த நீங்கள் இப்போது தேவையற்ற மனநிலை, நட்பு, ஊர் சுற்றுதல், இதனால் படிப்பில் உள்ள கவனமும் குறையக்கூடிய நேரம் இது. சுதாரித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் ஆசிரியர் பேச்சை கேளுங்கள். PhD என்ற ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்கள், டாக்டர் பட்டம் பெறுபவர்கள் மருத்துவம் படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று மருத்துவம், கம்பெனி, சட்டம், இன்ஜினியரிங் படிப்புகள் படிக்கலாம். பள்ளி கல்லூரிகளுக்கு அடிக்கடி விடுமுறை எடுக்காதீர்கள். கெட்ட நண்பர்கள் சவகாசம் கூடவே கூடாது. படிப்பு கெடும். எந்த படிப்பில் வீக்காக இருக்கிறீர்களோ அந்த படிப்பிற்கு டியூஷன் வைத்து கொள்வது உத்தமம். உத்திரம் 2-3-4 பாதம். விரும்பிய எண்ணமெல்லாம் ஈடேறும். எனினும் அதற்கான முயற்சியில் ஏற்பட்ட தடைகளும் அவமானங்களும் ஏராளம். நடந்தவைகள் எதையும் மனதில் வைத்து கொள்ள மாட்டீர்கள். திருமண யோகம் கூடி வரும். கூட்டுத் தொழிலை தொடங்க பல கூட்டாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி காண்பீர்கள். அரசியல், சினிமா போன்ற துறையில் உங்கள் நாட்டம் செல்லும். நண்பர்கள் உறவுகள் செய்யும் சில துரோகங்களை கண்ணால் காண்பதால் அவர்களை விட்டு விலகுவீர்கள். பல துணிச்சல்கரமான முடிவுகளை எடுப்பீர்கள். விவசாயம் சரியான நேரத்தில் கை கொடுக்கும். நன்றாக சம்பாதித்து நலம் பெறுவீர்கள். நிலம் தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வரும். இறையருள் முழுமையாக உண்டு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுங்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள். தெய்வீக நம்பிக்கை திருமண யோகம் கைகூடும். கல்யாணமான தம்பதிக்கு உடனே புத்திரபாக்கியம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். முதல் சம்பளம் வாங்கலாம். சமூக அந்தஸ்து கிடைக்கப்பெறும். வெகு காலமாக பழகிய நண்பர்கள் சிலர் துரோகம் செய்வதால் அவர்களை விட்டு ஒதுங்குவீர்கள். குடும்ப உறவுகளை எல்லாம் அரவணைத்து செல்வீர்கள். வீடு வாகனம் வாங்கலாம். மீடியா துறை வாய்ப்புகளால் புகழ் பெறுவீர்கள். உங்கள் திறமைகளை அருமையாக வெளிக்கொண்டு வருவீர்கள். காதல் வலையில் வீழ்ந்து கண்ணீர் வடிக்க வேண்டாம். வெளி மாநிலம், வெளிநாடு வேலை கிடைக்கும். பாஸ்போர்ட் எடுக்கலாம். விசா வந்து சேரும். பயணத்தால் இனிமை நடக்கும். சித்திரை 1-2 பாதம். ஊர் சுற்றலாம், மகிழலாம். கஷ்டங்களை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பீர்கள். வேலை கிடைக்கும். கிடைத்த வேலையில் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தில் பெயரெடுப்பீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அபார்ட்மெண்ட் வீடு வாங்கும் யோகம் உண்டு. அரசியல் நண்பர்களால் பல காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வழக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு ஆதாரமான தீர்ப்பால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் படிக்க வைக்க அதிக செலவுகள் செய்வீர்கள். திரைப்படத்துறையில் நுழைவீர்கள். சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். பெயர், புகழ் எல்லாம் கிடைக்கும். கெட்ட நண்பர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. பரிகாரங்கள். உத்திரம் 2-3-4 பாதம். வெள்ளியில் சிறிய சிவலிங்கம் வாங்கி வைத்து தினமும் பாலபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பிறவி ஜாதக தோஷம் தீரும். வியாழக்கிழமை ஸ்ரீ சூரியனார் ஆலயம் சென்று வந்தால் வாழ்வில் உயர்வு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரம். தினமும் லலிதா சகஸ்நாமம் படியுங்கள். புத்தி கூர்மையடையும். திங்கள் கிழமை நவகிரக குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். சுப நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். சித்திரை நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஸ்ரீ பத்ரகாளி வழிபடுங்கள். எல்லா கஷ்டங்களும் தீரும். புதன்கிழமை மதுரை மீனாட்சி மல்லிகைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். மங்கள காரியம் நடைபெறும்.